இல்ல இல்ல நான் என்ன சொல்றேன், அந்த இல்ல இல்ல அந்த நான் அத சொல்லல. இல்ல 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 ப்ரோ, நான் அத சொல்லல ப்ரோ, அதெல்லாம் சொல்லல. ஒரு ஐடியாலஜி பேசினா தலைவர் வந்து இல்ல இல்ல, ஒரு ஐடியாலஜி பேசினா அவன் இருக்கு நெகட்டிவா நான் பேச மாட்டேன், அவனை பாராட்டுவேன். ஒரு ஐடியாலஜி பேசினா அவங்க கிட்ட என்ன பாசிட்டிவ் இருந்தாலும் கழிவு ஊத்துவேன் அப்படின்ற தியரி தான் இங்க இருக்கு. அது இருக்கு, அது இருக்கு, அதுதான் இருக்கு, அதுதான் இருக்கு, அதுதான் இங்க சோசியல் மீடியால இருக்கு. சோசியல் மீடியால அதான் இருக்கு, அதான் இருக்கு. கார்த்திக் ப்ரோ கலெக்ஷன் இல்ல இல்ல ப்ரோ, கலெக்ஷன் கலெக்ஷன் அதிகன்றது நீங்க வந்து என்னன்னா, இங்க என்ன என்னதான்டா பிரச்சனை உங்களுக்கு? இவன் ஒருத்தர் பிரசாந்த் ப்ரோ, பிரசாந்த் ப்ரோ நல்ல வேலை வந்துட்டீங்க, சீக்கிரம் ஒரு பாட்டை பாடி விடுங்க. என்னங்கடா உங்க ஐடியாலஜி, என்னதான்டா உங்க என்னதான்டா, ஏன்டா எவ்வளவு சீரியஸா இருக்கிறீங்க? என்ன வாழ்க்கையில உங்களுக்கு என்ன ஆச்சு? நல்லா நல்லா அட்வைஸ் பண்ணுங்க. டெய்லியுமே உங்களை மாதிரி பேசிட்டே இருக்க முடியுமா? இன்னைக்கு ஒரு நாள் சீரியஸா பேசணும்ல. ஆமா, நீங்க என்ன சீரியஸா சீரியஸா பேசுற அளவுக்கு நீ என்ன அப்படி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இமாரங்க நாங்க நாம ஏதோ சீரியஸா பேசுறோம்னு நவீன் ப்ரோலாம் வந்துட்டாரு. அதான் ஐடியாலஜி பேஸ் பண்ணி ஒரு படம் எடுத்துட்டாலே அந்த படத்துல இருக்க குறைகளை மட்டுமே யாருமே பேசாம ஒதுக்கிட்டு அந்த படத்தை பாராட்டி பாராட்டி அந்த டைரக்டரோட கண்ணை மறைச்சிடுறீங்க. ஆனா அது வெகுஜன அடிஞ்ச போய் ரீச் ஆகவே மாட்டேங்குது. அந்த டைரக்டருக்கு அது புரியறதுக்கு லேட் ஆகும். அதுக்கப்புறம் தான் அந்த டைரக்டர் உணர்ந்துட்டு ஓகே ரைட்டு, நம்ம இந்த படத்துல எல்லாரும் பாராட்டிட்டாங்க, ஆனா அந்த படத்தை யாரும் மக்கள் பார்க்கலாம். மக்கள் ஒருவேளை தப்பா நினைச்சிட்டாலோ, ஒருவேளை ரஞ்சித் மாதிரி டைரக்டர் வந்து அடுத்த படம் எடுத்துட்டு போயிருவாரு. ஆனா ரஞ்சித் மாதிரி ரஞ்சித் ஆகும்னு நினைச்சிட்டு வர ஏதோ ஒரு டைரக்டர் இந்த மாதிரி ஒரு படம் எடுத்ததுக்கு அப்புறம் இங்க இருக்க சினிமா பிசினஸோ சினிமா ட்ரேடோ தெரியாம ஒரு படம் எடுத்து தோல்வி அடைஞ்சிட்டா அவன் லைஃப்ல என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. இப்போ நான் சொல்றது நட்சத்திர நகர்ங்கிறது ஓடுது ஓடலுன்ற அர்த்தது. இந்த படம் கலெக்ஷனா சப்போஸ் ஆகல அப்படின்னா ரஞ்சித்துக்கு ஒரு மைனஸும் கிடையாது. ரஞ்சித் அடுத்து வந்து விக்ரம் வச்சு படம் எடுக்கிறாரு, கமல் வச்சு படம் எடுக்கிறாரு, அப்ப போயிடுவாரு. ஆனா நட்சத்திர நகர்ங்கிறது பார்த்துட்டு ஆனா இவ்வளவு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வருது சோசியல் மீடியால, எல்லாருமே புகழ்ந்து தள்ளுறாங்க இந்த படத்தை பத்தி நெகட்டிவே இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இதை மாதிரியே நட்சத்திர நகர் மாதிரி சூரிய நகர்னு ஒருத்தன் படம் எடுத்துட்டு வரான்னா அவனை வந்து தேட்டருக்கெல்லாம் மக்கள் ஏத்துக்கலன்னா என்ன ஆகும்? ஸோ அப்ப நீங்க எல்லா படத்துக்கும் பாசிட்டிவ் நெகட்டிவ் பேசுன மாதிரி இந்த படத்துக்கு பேசுங்க. ஒரு ஐடியாலஜி வந்து பேசிட்டாருன்றதுக்காகவே வெறும் பாசிட்டிவ் மட்டுமே ஈயம் பூசாதீங்க அப்படின்னு சொன்னேன். இதுதான் நான் சொன்ன பாயிண்ட். ரஞ்சித் வந்து அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லிருக்காரு. மோகன்ஜி சொல்ற மாதிரி ரஞ்சித் படமா உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? மேக்கிங்கா நல்லா இருந்துச்சுங்க, படமா சில சில பிரச்சனைகள் இருந்தது, அது ஓகே. அது சரி, அவர் அவர் பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றப்ப சில குறைகள் சில நிலைகள் இருந்தா செய்யும். நான் திரும்ப திரும்ப சொல்றது என்னன்னா, ரஞ்சித் எல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 கோடி ரூபா சம்பளம் வாங்குற ஒரு டைரக்டர் வாங்கணும். அவருடைய கிராஃபிக்கு ஒரு 5 கோடி சம்பளம் வாங்கணும். இன்னைக்கெல்லாம் ஒரு படத்தை ரிலீஸ் ஆனா முத நாள் ஒரு 5 கோடி 6 கோடி கலெக்ட் ஆகணும். ஸோ அப்படி ஒரு படத்தில் ஒரு 10 வருஷம் ஆச்சுருங்க ரஞ்சித் வந்து சினிமாவுக்கு, அந்த அளவு ஒரு ஃபேன் பேஸ் இதெல்லாம் கிரியேட் பண்ணி வச்சிருக்க ஒரு டைரக்டர். ஓகேவா, பாரஞ்சு டைரக்ஷன் போட்டாலே அது வரணும். அது வரலன்னும் போது அங்க ஏதோ ஒரு மிஸ்டேக் நடக்குது அப்படின்னா நீங்க உடனே வந்து அவர் எக்ஸ்பிரிமெண்டா பண்ணாரு, அது வந்து இப்படி பண்ணாரு அப்படி பண்ணாரு அப்படின்னு நம்ம சொல்றதை விட அவருக்கு சில விஷயங்களை சார் இல்ல உங்ககிட்ட முழுசா இதை நாங்க எதிர்பார்க்கல, இதுல நிறைய விஷயங்கள் நீ மாத்தணும் அப்படின்றதுக்கு சொல்லணுன்றது எப்படி சொல்ல முடியும்னா, ஒரு விமர்சனத்திலயோ ஒரு ரிவியூஸ்லயோ இதை சொல்லும் போதுதான் ஒரு டைரக்டர் வந்து, ஒரு டைரக்டர் எப்படி வேணா சரி ஓகே இந்த போன படத்துல நம்மள இது இதெல்லாம் தப்பு தப்பா சொன்னாங்கல்ல இதை பத்திலாம் நம்ம சரி ஓகே இதெல்லாம் நம்ம மாத்திக்கினா அடுத்த படத்துல மாத்த முடியும். ஆனா நீங்க என்னன்னா ஒரு ஐடியா பேசிட்டாருன்றதா, இட்ஸ் அ மாஸ்டர் பீஸ், ஃபென்டாஸ்டிக், எக்ஸலன்ட் ஃபிலிம், அப்படி எக்ஸலன்ட் ரைட்டிங், கல் கிளாசிக் இப்படின்னு பேசிட்டே இருந்தீங்கன்னா அவர் என்ன நினைப்பாரு, ஊரே இந்த படத்தை பாராட்டுனுச்சு இந்த நாயங்களுக்கு படம் பார்க்கறதெல்லாம் ஆடியன்ஸை தப்பா நினச்சிட்டு போவார். இது ரஞ்சித் நினைச்சா பிரச்சனையே கிடையாது நமக்கு. ரஞ்சித் மாதிரி படம் எடுக்க வரவன் நினைச்சிட்டே இருந்தானா, அடுத்தடுத்து இன்னொரு 10 பேர் வந்தானா அவனு 10 பேர் நான் போய் தான் நினைப்பான். நான் சூப்பராக ஒரு படம் இப்போ ராக்கி படம், ராக்கி படத்தை நீங்கள் சோஷியல் மீடியாவில் பாராட்டுவாங்க, ஆனால் தேட்டரில் வந்து ஆளை பார்க்கல. ராக்கின்னு ஒரு படம் வச்சுல அந்த படத்தை நல்லால நம்ம சொன்னாதான் அருண் மாதேஸ்வரனுக்கு அடுத்த படம் எடுக்கும்போது ஓகே நம்ம ராக்கியில பண்ண தப்பு இதை பண்ண கூடாதுன்னு தோணும்.
சாணி காகிதத்துல இருந்து தப்பு சொன்னாதான் அடுத்து வந்து தனுஷ் எடுக்கும்போது ஐயோப்பா நம்ம பெரிய பட்ஜெட் 50 கோடியில் எடுக்கிறோம் அதை மாத்தணும்னு தோணும். நீ சும்மா வெறும் போல்ச்சி மட்டுமே போல்ந்துகிட்டே உட்காந்துட்டே இருந்தீங்கன்னா அவர் எடுத்து அடுத்த எடுக்கிற படமும் ஓகே தான் எடுப்பாரு, அதுக்கு அடுத்த இருக்கும் நான் சொல்றது படம் ஓகே இல்ல வெகுஜன ஆடியன்ஸ் கனெக்ட் பண்ணாமலே போயிருவாங்க. இல்ல இந்த பெனாமினன் வந்து ரஞ்சித்துக்கு மட்டும் இல்ல, இது வந்து அந்த பக்கம் இவரோட எக்ஸ்ட்ரீம் ஆப்போசிட்ல இருக்கிற முத்தையாவுக்கும் சரி இல்ல வந்து மோகனுக்கும் சரி எல்லாத்துக்குமே நடக்கிற ஒரு விஷயம் அது. என்னன்னா பிளைண்டா வந்து நாம எல்லாருமே இதுல வந்து நான் உட்பட சொல்றேன், சில டைம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க எக்ஸெப்ஷன்லாம் எடுக்கிறப்போ வந்து ஓகே அவங்களோட நிறைகளை மட்டும் சொல்லிட்டு குறைகளை வந்து விட்டுறோம், பட் ஆடியன்ஸ் வந்து தெளிவா தானே இருக்காங்க கார்த்தி. இது வந்து இல்ல ஆடியன்ஸ் தெளிவா இருக்காங்க ப்ரோ, ஆனா ஆடியன்ஸோட கனெக்ட் ஆக முடியாது. ஒரு ஒரு பையங்க ஒரு டைரக்டருக்கு படம் நல்லா இருக்கு இல்லையா எப்படி எப்படி தெரிஞ்சுக்குவாரு? ப்ளூ சட்டை மாறன் விமர்சனத்தை பார்ப்பாரு, இல்ல இல்ல ப்ளூ சட்டை மாறன் விமர்சனத்தை பார்ப்பாரு, பிரசாந்த் விமர்சனத்தை பார்ப்பாரு. சரி ஓகே இவங்க ரெண்டு பேர்த்தையும் பிடிக்கல, இவங்க ரெண்டு பேரும் சும்மா ஏதோ ஒன்று பேசுவானுங்க அப்படின்னு நினைச்சா ட்விட்டர்ல வந்து விமர்சனத்தை பார்ப்பாரு, நம்ம படத்தை பத்தி என்ன போட்டிருக்காங்கன்னு பார்ப்பாரு, ஃபேஸ்புக்ல பார்ப்பாரு, இன்ஸ்டாகிராம்ல பார்ப்பாரு, அப்புறம் தெரிஞ்ச தியேட்டருக்காரங்க தெரிஞ்ச சர்க்கிள்ல இந்த மாதிரி விசாரிப்பாரு. இதுதான் பண்ண முடியும் ஒரு டைரக்டர். அதுக்கப்புறம் கலெக்ஷன் என்ன ஆச்சுன்னு கேட்பாரு, தெரிஞ்ச டிஸ்ட்ரிபியூட்டர் இருந்தா கலெக்ஷன் கம்மியாச்சுன்னா ஏன் கலெக்ஷன் கம்மியாச்சு, ஒருவேளை மழையா இருக்குமா, ஒருவேளை தியேட்டர் சரியா போடலையா, நமக்கு கூட வந்த படம் பெருகிட்டானாலும் இப்படின்ற பாயிண்ட் எல்லாம் நிறைய நடக்கும். அது அந்த 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 சூழ்நிலைக்கு தகுந்த நிறைய நடக்கும். நம்ம சொல்ல வர்றது நீங்க ஒரு விஜய் ஒரு படம் எடுத்துட்டாருன்னு வைங்களேன், பீஸ்ட் படத்தை ஒரு மொரட்டு விஜய் ஃபேனை பார்த்தா என்ன சொல்லுவான், எங்க அண்ணன் வந்தாலும் மாசு தான், டான்ஸ் ஆனால் மாசு தான், எங்க அண்ணன் இருந்தாலும் மாசு தான், எனக்கு மாசுங்க அந்த படம் அப்படின்னு போவான்ல. அந்த மாதிரி மீட்டர்லயே ஒரு ஐடியாலஜி பேஸ் பண்ணி ஒரு படம் எடுத்துட்டா மோகன்ஜி ஃபேன் தான் மோகன், ஏங்க மோகன்ஜி படம் அது நல்லா இருக்கு, எங்க ஜாதியை பத்தி பேசிட்டா நல்லா இருக்கு அப்படின்னு பேசுறதும், ரஞ்சித் படம் எடுத்துட்டு அவர் என்ன ஐடியாலஜி சொல்லிட்டு இருக்காரு, என்ன வழியை சொல்லியிருக்காரு, அதை பத்தி அது மட்டும் ஃபயர் ஓடுறதுமே. இங்க என்னன்னா மொரட்டு ஃபேன் பேச மொரட்டு ஃபேன் பேச மட்டும் மாறிட்டு இருங்களே தவிர அவர் நினைக்கிற சினிமாவும் இங்க வரல, சினிமா ஆடியன்ஸ் இங்க வரல. என்னன்னா கார்த்தி இதுக்கு முட்டு கொடுத்தா என்னன்னா அவனுக்கு உள்ள ஒரு வன்மம் இருக்கு, இதான் உண்மை. என்னன்னா அவன் உள்ள வந்து அந்தந்த சைட்ல நிக்கிறவனுக்கான வன்மம் இருக்கு, அந்தந்த வன்மத்தை காக்குறதுக்கு ஒரு ஆள் முன்னாடி வருது டைரக்டரா. என்ன தப்பு ரைட்ன்றதே பேச விரும்பல, போலரைசேஷன் தான் இது, ஒன்றும் இல்ல போலரைசேஷன் தான், அதை தாண்டி இதுல ஒன்னும் பெருசா சொல்றதுக்கு ஒண்ணும் கிடையாது. இது என்னதான் இங்க முட்டு கொடுத்தாலும் உட்காந்து பேசினாலும் வந்து பாத்தீங்கன்னா போலரைசேஷன் தான், என்னன்னா நாங்க இந்த பக்கம் இருக்கிறோம் அவங்க அந்த பக்கம் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான சத்தம் தான், இது வேற ஒண்ணுமே கிடையாது. பட் இதை தாண்டி என்னன்னா சினிமா இந்த புல்ஷிட்டை தாண்டி போகணுங்கிறதான் ஆசை. சினிமா வந்து வெகுஜன மக்களுக்கானது, சோ அது எல்லாரும் ஒரே ஒரு நிமிஷம், வெறும் ஐடியாலஜி சொன்னதுக்காக மட்டும் வந்து எல்லாரும் சூப்பரா இருக்கு. சாம்பாலு சும்மா கம்முனு சாம்பாலு சும்மா பீஃப்னு இப்போ உட்காந்து 100 பேர் வேணும்னே கைதட்டுறான், என்ன நினைக்கிற நீ சும்மா இதான் பேசிட்டு இதோட உள்நாத உண்மையே பேசுங்கயா, சும்மா வெளியில உண்டு சும்மா எப்ப பார்த்தாலும் பூச்சு பூசிக்கிட்டு சும்மா பூச்சு பூசிக்கினே எப்ப பார்த்தாலும் உட்காந்து போய் பேசிக்கினேன். யோ இப்ப என்னயா அவர் அந்த பக்கம் வந்து இவரு மோகன்ஜி எடுத்தாருன்னா இன்னத்துக்கு சவுண்ட் விடுறானுங்க. என்ன அங்க ஒரு ஒரு குரூப் ஆஃப் கம்யூனிட்டி இருக்காங்க, அந்த கம்யூனிட்டிக்கு ஆதரவு எடுக்க உடனே அந்த கம்யூனிட்டி வந்து சத்தம் போடுறான். இந்த பக்கம் இந்த பக்கம் ஒரு கம்யூனிட்டிக்கு ஆதரவா, அது இன்னும் வந்து இது என்ன இது மேல் பூச்சி வந்து இன்னும் வந்து இருக்கு வித்தியாசம் இல்ல இது ரூட்டுக்கு இல்லங்க. ஏங்க ஏங்க சும்மா சும்மா பேசாதீங்க, ஏங்க இங்க என்னன்னாங்க காண்டுங்க சாம்பாலு, இது வந்து உனக்கு எனக்கு நல்லா தெரியுது சாம்பாலு, யூ ஆர் மைனாரிட்டி அண்ட் உங்களுக்கு வந்து ஒரு ஒருத்த வந்து ஒரு அப்ரோச் பண்றப்போ ஆரம்பிச்சிட்டீங்க, ஓ பேரை வச்சு டேர்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, இதெல்லாம் மைனாரிட்டி தானா சாம்பாலு, நான் கூட நீங்க சாம்பாலு மைனாரிட்டி இருக்கீங்க உங்களுக்கு வந்து இதெல்லாம் புடிச்சிருக்குன்னு சொல்ல, இல்ல இல்ல சாம்பாலு மைனாரிட்டி இல்ல, ஓ ஏன் யூ பிலாங் டு மைனாரிட்டி ரைட் தெரியுமா அது, இல்ல இல்ல நான் என்ன கேக்குறேன் இல்ல இல்ல பர்த் சர்டிபிகேட்ல இல்ல சாம்பாலு பர்த் சர்டிபிகேட்ல ஜாதி படம்
ஏங்க சும்மா எதனா பேசிட்டு இல்லைங்க கார்த்திக் ரவிவர்மா ஜாதி இல்லைன்னு மைனாரிட்டி அப்ரஷன் இருக்கிறப்போ எவன் அப்ரஸ் பண்ணானோ அவனை பத்தி வந்து ஒரு கம்யூனிட்டி ஒரு ஒரு படம் எடுத்தா அங்க வந்து நம்ம கோவம் வரும். ஆமா இல்ல இவன் இதை பண்ணலாம்ல அப்படிங்கிற கோவம் நமக்கு வரும். அது அது நேச்சுரல். அது கத்தி எடுத்து நீ எதுக்கே கிளம்புற என்ன பைத்தியாருன்னு நீ நடுநிலைங்கிற ஒருத்தன் வந்து மிகப்பெரிய பொய் வாழ்க்கையிலேயே வந்து உலகத்திலேயே மிகப்பெரிய பொய் தெரியுமா. நடுநிலை அப்படிங்கறது மிகப்பெரிய பொய். அது நினைக்கிறேன் நீ கிடையாது கிடையாது கார்த்திக் ரவிவர்மா என்னைக்காவது நான் வந்து கம்யூனிஸ்ட்னு சொல்லியிருக்கானா அவன் எக்ஸ்ட்ரீம் ரைட்டுங்கிறது அவன் என்றைக்குமே மறைச்சது கிடையாது. இதே ஸ்பேஸ்ல வந்து ஒரு 100 தடவை டிக்ளேர் பண்ணியிருக்கான். ஸோ இஃப் யூ ஹேவ் அ ஃபைட் ஹேவ் அ ஃபைட் அவ்வளோதான். இதுல என்ன இதெல்லாம் ஜஸ்ட் ஃபேர் ஃபைட் அவ்வளோதான். இதுல என்ன இருக்குது? இதுல ஓகே நானும் அதுவும் இல்லை ஒருத்தர் குடிக்கக்கூடாதுன்னு ஏன் சொல்லணும்? அதை வந்து இந்த வார்த்தையெல்லாம் நீங்களே சேர்த்துட்டு போயிட்டு இருக்கீங்க. சரியா பிடிக்க சொல்றேன் அவனுக்கு ஏன் பிடிச்சிச்சு அப்படின்னா நான் கேட்கவே இல்லைங்க. சரியா அந்த வார்த்தையெல்லாம் நான் சொல்லவே கிடையாது. அவனுக்கு ஏன் பிடிச்சிச்சு நீங்க பிடிச்சிருக்கீங்க இருந்தா அவர் ஒரு மமதையில் இருப்பாரு அடுத்த கூட அவர் ஒழுங்க சரியா. ஆமாங்க இது ஏங்க இது சொன்ன வார்த்தை தாங்க. இந்த வார்த்தை உண்மைதாங்க. ஒரு தனி மனிதனுடைய ஒப்பீனியன் அது. நான் என்ன சொல்றேன் ஒரு தனி மனிதன் கார்த்தி அப்படிங்கறோட ஒரு தனி மனிதனோட ஒப்பீனியன்
முடிஞ்சா எடுத்துக்கோ, இல்லைன்னா சார் இது தப்புங்க, நீங்க சொல்ற தப்புங்கன்னு தட்டி விட்டு போ. இது ஏன் இதுல டென்ஷனா இருக்கு, என்ன இருக்குங்கிறேன். அவர் சொல்றதுக்கு நான் பதில் சொல்றேன். ப்ரோ இது ஏங்க, இது வெட்ட வெளிச்சமான உண்மைங்க. பட்ட பகலா 20 லட்சம் 25 லட்சம் தான் கலெக்ட் ஆயிருக்கு நேற்று. ரஞ்சித் நான் சொல்றேன், ரஞ்சித்ன்ற டைரக்டருக்கு 2 கோடி 3 கோடி ஆகணும் ஓப்பனிங் டே. பா ரஞ்சித் ஃபிலிம் போட்டா ஆகணும். அப்படி ஒரு டைரக்டர் 10 வருஷமா சினிமால இருக்காரு. ஐயோ நான் திரும்ப திரும்ப சொல்றேன் நீங்க அதான் சொன்ன எல்லாத்துக்கும். நம்ம வந்து நான் என்ன பேசினாலும் அவர் பேசினா அவருக்கு நான் சப்போர்ட் பண்ணிட்டே இருப்பேன். அவர் ரஞ்சித்துக்கு தான் பேசுவேன். அப்படின்னா நீ ஹீரோ ஹீரோ ஒரு ஒரு வெறித்தனமான விஜய் ஃபேனாவும், வெறித்தனமான இல்ல ஒரு நிமிஷம் இருங்க, விஜய் வெறித்தனமான விஜய் ஃபேனா, வெறித்தனமான அஜித் ஃபேன் மாதிரி வெறித்தனமான ரஞ்சித் ஃபேனா நான் பேசுவேன்னா அதுக்கு நான் பதிலே பேச முடியாது. சரியா, அதுக்கு நான் பதிலே பேச முடியாது. ஆமா, கண்ணத்தில் முத்தமிட்டால் இல்லைங்க, மனிதத்தில் கண்ணத்தில் முத்தமிட்டாரு. இல்ல இல்ல ஒரு நிமிஷம் இருங்க, காற்று காற்று வெளியடை எடுக்கும் போது மனிதத்தில் இந்த கழிவு ஊத்தணுமா இல்லையா? ஏங்க உண்மைங்க, இது மணியத்தன ஃபேன்ஸுக்கெல்லாம் வயசாயிடுச்சு. மணியத்தனத்தை பெருசாக இன்னைக்கு லைக் பண்ணல. அன்னைக்கெல்லாம் விருத்தனமான ஃபேன்ஸ் இருந்தாங்க. மணிசார் படத்தெல்லாம் பாப்பியா? மணிசார் படம்லாம் உனக்கு புரியுமா? உனக்குலாம் அறிவு இருந்தால் புரியுதான்னு பேசினவங்க தான் இங்கே இங்கே இருக்கிற பாதி ஜென்ரேஷன் தான். அன்னைக்கு நீ கண்ணத்தின் முத்தம் இல்லை பிடிக்கலன்னு சொன்னால் உனக்கு படம் பார்க்க தெரியுமான்னு கேட்டிருப்பாங்க. உனக்குலாம் என்னடா படம் பார்க்க தெரியும்னு கேட்டிருப்பானுங்க. அது எதை நீங்கள் இன்னைக்கு பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்கன்னு சொல்கிறேன். காட்டு பெரிய இன்னைக்கு ஒன்றும் இல்லைங்க. இது இது என்னன்னு பாரு, கரெக்டா இருந்தா எடுத்துக்க, இல்லன்னா ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிட்டே அவ்வளவுதான். அதுல என்ன கார்த்திக் ரவிவர்மா ஒப்பீனியன் வந்து கண்ணத்தில் முத்தமட்டைக்குள்ள இருக்க பாயிண்ட்டுக்கெல்லாம் வரலங்க. நான் சொல்றேன், அன்னைக்கு இருந்த மணியத்தன ஃபேன் பேஸுக்கு அன்னைக்கு சோசியல் மீடியா இந்த அளவுக்கு பாப்புலரா இருந்திருந்தா அன்னைக்கு மணிரத்னம் படம் வந்தனைக்கு நீங்க திட்டி இருந்தீங்கன்னா, டே உனக்குலாம் மணிசார் படம் என்னன்னு தெரியுமாடா, மணிசார் படத்தை பார்க்கறது ரசனம் இருக்காடா, உனக்கு அறிவு இருக்காடா, நம்மளை திட்டி இருப்பாங்க. அதே வேலையில இன்னைக்கு நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு ஒரு விஜய் படம் வந்தாலும் ஃபர்ஸ்ட் விஜய் படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்துட்டு கழிவுகளையும் கீழே ஊத்துறானுங்கல்ல, அந்த வேலையை தான் நீங்க ரஞ்சித் படத்துக்கு பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க அதையே பண்ணாம அதை வந்து அதை வேற வேற ஃபார்ம்ல எப்படி பண்றீங்கன்னா, மாஸ்டர் பீஸ் பிளாக் பஸ்டர், இது வந்து ஒரு கல்ட் கிளாசிக், இது வந்து சோசியல் என்னென்னமோ வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறீங்க, இது வந்து சமூகத்துக்கு தேவையான அப்படி இப்படின்னு போட்டுக்கிறீங்க. ஆனா ரஞ்சித் வந்து வெகுஜன ஆடியன்ஸ் ரீச் பண்ண வேண்டிய ஒரு டைரக்டர். அவர் சுருக்கி 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 ஒரு வட்டத்துக்குள்ள கொண்டு வரீங்க. நான் சின்ன ஓப்பனா சொல்ல போனா அரசியலுக்குள்ள எப்படி திருமாவளவன் ஒரு வட்டத்துக்குள்ள கொண்டு வந்தீங்களோ அந்த மாதிரி ரஞ்சித்தை ஒரு வட்டத்துக்குள்ளேயே கொண்டு வந்துட்டு இருக்கீங்க. அதுக்கிட்ட ரஞ்சித் ஒரு 10 கோடி ரூபா ஓப்பனிங் கொண்ட கூடிய ஒரு டைரக்டர். 10 கோடி ரூபா டே ஒன் ரஞ்சித்துக்கு இன்னைக்கு வந்து டே ஒன் கலெக்ஷன் ஆகக்கூடிய ஒரு டைரக்டர். சார்பேட்டை இன்னைக்கு தியேட்டர்ல வந்து தான் ஆயிருக்கும். அவர் அந்த மாதிரி போறத விட்டுவிட்டு நீங்க இதையே எடுத்து இவர் வந்து பில்டப் அவனா அவருக்கு அது தெளிவு இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ரஞ்சித் தெளிவு இருக்கும். அடுத்த படம் அவர் வந்து விக்ரம் வச்சு பண்ணிடுவாரு, கமல் வச்சு பண்ணிடுவாரு, அது போயிடுவாரு. ஆனா ரஞ்சித்தை பார்த்து படம் எடுக்கிற வர்றவன் இந்த இந்த சர்க்கிள்குள்ள மாட்டிக்குவான். ரஞ்சித் இது தாண்டி போயிடுவாரு. நான் சொல்றேன், இந்த படமே வந்து யாருக்கு ஒர்க் அவுட் ஆகல, பிடிக்கல அப்படின்னா பிடிக்கலன்னு சொல்லியிருப்பான். அவங்க வெறும் இதை பொண்ணுட்டாங்கிறதுக்காக நிறைய நிறைய பேருக்கு பிடிக்கல சாம்பல், நிறைய பேருக்கு பிடிக்கல. லாட் ஆஃப் தம் ஹவ் ரிஜெக்ட் திஸ் மூவி. ஒரு மனசாட்சி இருக்கு. அந்த மனசாட்சிக்கு நம்ம என்ன பண்றதுன்னு தெரியும். நம்ம இந்த படத்துக்கு எவ்வளவு ஓவர் முட்டு கொடுக்குறோம், இதே இதே மாதிரி இன்னொரு படத்தை இன்னொருத்தர் இருந்தா எவ்வளவு கிரிட்டிசைஸ் பண்ணுவோம் அப்படின்றதெல்லாம் நான் சொல்றது.
மோகன்ஜி இதெல்லாம் சொல்ல, இதே படத்தை ரஞ்சித்தை தவிர வேற ஏதோ ஒரு எக்ஸ், இப்ப வந்து கார்த்திக் ரவிவர்மா பிலிம், இட்ரிஸ் பிரசாந்த் பிலிம், இல்ல சாம்பால் பிலிம்னு வந்திருந்தா இந்த படத்துக்கு எவ்வளவு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்திருக்கும். அட்லீஸ்ட் 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 10-2 கமெண்டாவது வந்திருக்கும். கிடையவே கிடையாது, கிடையவே கிடையாது. கண்டிப்பா ஒரு 4 கமெண்டா தான் வந்திருக்கும். இல்ல கண்டிப்பா 4 கமெண்டா தான் வந்திருக்கும். மாத்தவன் படம்னா முதல்ல ரிலீஸே ஆயிருக்காதையா போயா சர்டிபிகேட்ல? ஆனா வந்து நீங்க வந்து ஆனா இதுக்கு மட்டும் அந்த இதை சொல்றேன், இப்படி ஒரு முட்டை கொடுத்து அந்த ஒரு ஒரு மாய பிம்பத்தை நீங்களே கிரியேட் சோசியல் மீடியால ரொம்ப நாள் அதை பண்ணிட்டு இருக்கீங்க தெரியும். ஆமா இதான் பண்ணிட்டு இருக்கீங்க, வேற என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, வேற என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வேற உனக்கு புடிச்சிருக்கீங்க, ஒப்பிக்கணும் அவ்வளவுதான் கதை. ஏங்க உன்னால ஒத்துக்க முடிய மாட்டேங்குது. சாம்பாலு நீ முதல்ல வெளியில வா சாம்பாலு, நான் இன்னைக்கு வர நான் அதுதாங்க சொல்றேன். $50,000-$60,000 படத்தை ரிலீஸ் பண்றது, கியூப் யுஎஃப்ஓ போஸ்டரு, அதுக்கப்புறம் டிவி ஆடு பேப்பர் ஆடு இந்த விஷயங்களே $50,000 வந்திருக்கும். ஆனா $40,000 தான் கலெக்ஷன் நினைக்கிறேன், 40-45. அதுக்கப்புறம் குதிரை வாழ் எடுத்தாரு, அது வெறும் 10,000,000 தான் வச்சு போஸ்டர் காசு தான் வந்திருக்கு நினைக்கிறேன். ஸோ இந்த படமே எனக்கு என்ன ஆகுதுன்னு தெரியல, அது போகும்போது பார்த்துக்குவோம் நம்ம போக போக கலெக்ஷன் ஆகுதுன்னு. ஆனால் நீங்கள் என்னன்னா திரும்ப 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 நம்ம என்ன சொல்றதுன்றதே நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டேறீங்க. இங்கே வந்து வெகுஜன ஆடியன்ஸே நீங்கள் பார்க்கல, நீங்களே ஒரு சர்க்கிளுக்கு சர்க்கிளுக்குள்ளேயே நீங்களே ஒரு பாராட்டிக்கிட்டு நான் இது வந்து பிளாக் பஸ்டர் சூப்பர் மாதிரி நீங்களே பில்டப் பண்ணிக்கிட்டு இதையே பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்கிறேன். அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டாலும் சரி ஏற்றுக்கலாலும் சரி, அது உங்களோட விருப்பம். அதை பற்றி நம்ம கொஞ்சம் பிரச்சனை எப்படி டிஸ்ட்ரிபியூட்டரா பிஸ்னஸாக பேசிட்டு இருக்கீங்க, நான் அதெல்லாம் பேசல. பிஸ்னஸ் வேற எப்படி தான் கால்குலேட் பண்ணுறது? ஒரு படத்தை எப்படி தான் கால்குலேட் பண்ணுறது? இது வந்து இந்த படம் ஆடியன்ஸ் ரீச் ஆயிருக்கு. சக்சஸ்ஃபுல் படங்கிறது 10 மட்டும் பார்த்து பாராட்டுறது இல்ல, படங்கிறது சக்சஸ்ஃபுல் படங்கிறது, இப்ப சக்சஸ்ஃபுல் படங்கிறது ரெவன்யூ பெருசா பண்ணிருக்காங்கிறதா? ஏன்னா அவன் டிஸ்ட்ரிபியூட்டர், அதை அப்படித்தானே பார்ப்பான், வேற எப்படி பார்ப்பான்? இல்ல ப்ரோ நம்பி சொல்ல இல்ல இல்ல, அதை விட்டுருங்க. இப்ப ஒரு அந்த பாயிண்ட் சொன்னா ஓகே, பட் ஒருத்தனுக்கு ஐடியாலஜி கிடைச்சிருக்கு அதனாலதான் அவனுக்கு அந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்றான் அப்படின்னு. எல்லா டைரக்டர் எடுத்தா நிறைய பேசுறீங்களா, அந்த மாதிரி ரஞ்சித் எடுத்தாலும் பேசுங்கன்னு தான் சொல்லிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். அப்பதான் ரஞ்சித்துக்கே புரியும், ரஞ்சித்துக்கே புரியும். அது இல்ல கார்த்திக் இரு ஒரு நிமிஷம், என்னன்னா இந்த ஜாதி மயிராண்டிகள் எல்லாருமே, எல்லா ஜாதி மயிராண்டிகளும் நான் சொல்றேன், இந்த ஜாதி அந்த ஜாதி இல்ல, இவனு எல்லாரும் மூடிக்கிட்டு ஜாதி படங்கள்லாம் நிறுத்திக்கிட்டு மூடிக்கிட்டு ஆடியன்ஸ் அவன் மண்டை வெடிச்சு போய் நிற்கிறேன் கொண்டிருக்கானுங்க. அவன் அவனுக்கு வந்து ஜிஎஸ்டிலேருந்து இன்ஃப்ளேஷன்லேருந்து தலை போகிற அளவுக்கு வந்து உலக பிரச்சனை இருக்குது அவனுக்கு. அவன் வாழ முடியாமல் உட்காந்துருக்கிறான். வெள்ளிக்கிழமை போகிறது ஏதோ 3 மணி நேரம் போய் ஏதோ சிவனேன்னு ஏதோ ஒரு படத்தை பாட்டு ஆட ஏதோ ஒன்று கொஞ்சம் சிரிச்சு கிரிச்சு ஏதோ கொஞ்சம் நிம்மதியாக வெளியில் வருமோன்ட்டு இருக்கிறான். அவனுக்கு திருப்பியும் போட்டு ஊசியை போட்டு போட்டு அவனை டார்ச்சர் பண்ணி அவனை டிப்ரெஷனுக்கு கொண்டு போய் அவனை ரொம்ப யோசிக்க வச்சு அவனை இன்னும் கீழே கொண்டு போகாம எல்லா காமனா எல்லாத்துக்கும் சொல்றேன், இது வந்து லெப்ட் ரைட் மிடில் எவனுக்கு இருங்க பேச விடுங்க, சும்மா உட்காந்துக்கிட்டு இப்ப பேசித்தான் இருக்கேன், பேச முடிச்சுட்டு பேசுங்க. முக்கியமான விஷயம் இது பேச வேண்டியதுதான், ஒண்ணு தப்பு இல்ல, இதுல தப்போ ரைட்டா ஏதோ ஒன்னு தெளிவு கிடைக்கும் அவங்களுக்கு. என்னன்னா ஓரளவுக்கு வந்து கருத்து சொல்லுங்க ஐயா, நீங்க எல்லாம் வேண்டாங்களா, உங்களை எல்லாரும் கருத்து சொல்லுங்க. அவன் ஹார்ட் அட்டாக்ல 35 செத்து போயிடறான், என் நண்பா கவுசிக் செத்து போயிட்டான். பாவம் அவன்லாம் என்ன வாழ்க்கையில பாத்துருப்பானே தெரியாது, அவனுக்கு என்ன ஜாதி என்ன ஏங்கிள்னே தெரியல, அவனுக்கு வாழ்க்கையில தெரியறதுக்கு முன்னாடி அவன் ஆள் இல்லைங்க. அந்த மாதிரி எத்தனை பேர் நம்ம போக போறோம் என்ன ஆக போறோன்னே தெரியல, நம்ம மொத்தம் இன்னும் வந்து 70 இருக்க போறோமா 50 இருக்க போறோம்னாவே தெரியல. இந்த கர்மத்துக்குள்ள எல்லாத்தையும் காம்ப்ளிகேட் பண்ணாதீங்கய்யா, கொஞ்சம் நிம்மதியா வாழுவையா கர்மம். இந்த கர்மத்தெல்லாம் ரொம்ப யோசிக்காம உட்காந்து தினம் தானே உட்காந்து 4 மணி நேரம் இவன் இந்த ஜாதியா அந்த மயரை புடுங்கிடுவானா, இவன் இங்க வந்து ஆண்டிடுவானா, இவன் ஆண்ட பரம்பரையா, இவன் கீழ் இருக்கிறவனா, இந்த கர்மம் எல்லாம் வேண்டாமையா. ஒருத்தனை புடிச்சிருக்குன்னா அவனை புடிங்கயா, அவன் யாரா வேணா எடுத்துட்டு போறாயா, அவன் ஃப்ரெண்டு உனக்கு புடிச்சிருக்குதா எடுத்து புடிச்சு அவன் கூட வாழு.
ஜாலியா இரு, அவன ஃப்ரெண்டா சேர்த்துக்கோ. ஒரு புள்ளைய புடிச்சிருக்குதா உண்மையாலுமே மனசுக்கு வந்து அது உன்னை வாழ வைக்கணும்னு நினைக்கிறேன். உண்மையே என்னன்னா இந்த படத்திலே ரஞ்சித் அந்தக்கான டிஸ்கஷன் நிறைய கொண்டு வந்திருக்காரு. நிறைய இடங்கள்ல வந்து நான் சொல்லி முடிச்சிருக்கேன் என்னன்னா, இது வந்து ரஞ்சித்துக்கோ மோகன்ஜிக்கோ நான் எதுக்குமே சொல்லல. நான் என்னன்னா, நான் நான் வந்து வாழ்க்கையோட யதார்த்தத்தை இங்க பாத்துட்டு சொல்றேன். நானு இங்க நிறைய பேருக்குங்க, இங்க கடைசியில பார்த்த சினிமா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி படம் பார்த்தவன் எல்லாம் இங்க 1000 பேர் இருக்கான். அவனுக்கு வந்து வாழ்க்கையில அவ்வளவு பெரிய பிரச்சனை. அவன் வந்து வாழ்க்கையில ஓடிக்கிட்டு அவனால ஒரு மணி நேரம் தான் படம் பார்க்க முடியும், இல்லாத ஒரு கண்டென்ட் பார்க்க முடியும்னு ஓடிட்டு இருக்கிற நிறைய பேர் இருக்கான். சினிமா பெரிய புடுங்கி கிடையாது. சினிமா மட்டுமே வந்து தமிழ மக்களை முடிவு பண்ற ஒரு பெரிய மீடியம் கிடையாது. அது வந்து அவன் வாழ்க்கையை நிர்ணயிக்கிற ஒரு பெரிய வந்து டூல்லாம் கிடையாது. அது வந்து ஏதோ ஒரு 5%, அவ்வளவுதான். ஒரு மனுஷ வாழ்க்கையில சினிமாங்கிறது ஒரு 5%, அவ்வளவுதான். அதங்காட்டிக்கு இதை பூதாகரமா ஆக்கி இதுல வந்து மண்டையை குழப்பாதீங்கய்யா, எல்லாம் ஹாப்பியா இருங்கய்யா. நீங்க உனக்கு பிடிச்சா, உனக்கு நட்சத்திர நகரது பிடிக்குதா, போ 4 தடவை பாரு, 10 தடவை பாரு, என்ஜாய் பண்ண, ஜாலியாரு. உனக்கு மோகன்ஜி படம் பிடிக்க, ஜாலியாரு. போய் சுந்தர்சி படம் பிடிக்குதா, ஜாலியாரு. இதுல என்னன்னா, இந்த கருமத்தை இந்த கருமத்துல காமிக்கிறதெல்லாம் இவ திரை அப்படிங்கிறப்பவே நடிக்கிறான் அவன். அதை முதல்ல புரிஞ்சுக்குங்கய்யா. நீங்க சினிமா ஒரு கேமரா வச்சு ஒருத்த முன்னாடி ஃப்ரேம்ல நிக்கிறான் அப்படின்னாலே அது ரிவ்யூல இருந்து எல்லா கருமத்திலேருந்து சொல்றேன், என்னை சேர்த்து நான் சொல்றேன். நான் ஒருத்தன் வந்து நடிக்கிறேன், அவ்வளவுதான். அது நிஜ வாழ்க்கை கிடையாது. நிஜ வாழ்க்கைங்கிறது ஸ்பான்டேனியஸ், ஸ்பான்டேனிட்டி இஸ் ரியல் லைஃப். இதெல்லாமே வந்து இட் இஸ் ஆக்சுவலி பிளான்ட் ஆக்ஷன் பண்ணி தான் வெளில வருது. உனக்கு ரெக்கார்ட் பண்ணி தான் உனக்கு வந்து வீடியோவா உனக்கு வந்து உள்ள வந்து உன்னை சேருது. அப்படிங்கிறப்போ இதுல 100% உண்மை எந்த கருமத்திலயுமே கிடையாது, எந்த சித்தாந்தத்திலையும் கிடையாது. எல்லாமே அவன் சௌரியம் இருக்கு, எல்லாம் வந்து திருத்தி திருத்தி அவனுக்கு ஒரு அஜெண்டா இருக்கும். மக்களை வந்து இப்படி கொண்டு போகலாம் அப்படி கொண்டு போகலான்னு ஒரு அஜெண்டா இருக்கும். அந்த அஜெண்டாவுக்கு ஒவ்வொருத்தரும் வேலை செய்யறான், அவ்வளவுதான். ஸோ இதைய தாண்டி மக்களாகி பொதுமக்களாகி நீங்க என்னன்னா நிம்மதியா இருங்க. முதல்ல மக்களை மனுஷன மனுஷனா ஏத்துக்குங்க. அவங்க யாராவது இருந்துட்டு போறானுங்க, என்னங்க நீங்க என்ன என்ன நீங்க ஒருத்தனை வந்து ஜாதி ஏதோ கீழே தாழ்த்தி ஒதுக்கி வச்சிட்டீங்கன்னா நீங்க என்ன 100 வருஷம் வாழ்ந்துருவீங்களா? நாளைக்கு ஹார்ட் அட்டாக் செத்து போயிருவீங்க. நம்ம என்ன என்ன நடக்குன்னே தெரியாது. ஸோ இங்க இந்த வெறுப்பு மயிரே வேண்டாங்கிற. நான் வெறுப்புல என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? கடைசியில வெறுப்பு என்ன நினைக்க, வெறுப்பு விதைச்சா இப்போ வெறுப்பு மனசுக்குள்ள விதைச்சிட்டிங்கன்னு வச்சுங்களேன், அது என்ன மன அடுத்தவனை பாதிக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? எவனையும் பாதிக்காது. அந்த வெறுப்பு யாரை பாதிக்கும்னு நினைக்கிறீங்க? உங்களைதான் ஃபர்ஸ்ட் பாதிக்கும். நான் இதெல்லாம் வந்து ஒரு 37 வருஷத்துல நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம், அந்த கடைசி ஒரு 10 வருஷத்துல தெரிஞ்சுக்கிட்டதுங்க. ஸோ நீ உனக்கு நல்லதோ கெட்டதோட ஓரளவுக்கு சொல்லுங்க. சினிமாலாம் ரொம்ப டீப்பாலாம் போய் சொல்லாதீங்க. அவன் மக்களை போட்டு குழப்பி விடாதீங்க. அவன் இங்க உலகம் என்ன ஆக போகுதுன்னு தெரியாம உட்காந்துருக்குற எல்லாரும். சோ கொஞ்சம் நிம்மதியா மயிர்ல வந்துச்சு கொஞ்சம் கம்முன்னு ஒரு சாம்பிள் சொல்றேன். நீங்க சொல்ற அதே பாயிண்ட் தான். அதான் நீ அதான் சொல்றேன். அது உன் பாயிண்ட் ஆஃப் வியூ, உன் பாயிண்ட் ஆஃப் வியூ நீ வச்சுக்க. மோகன்ஜி படத்தை எடுத்து ஒரு 2000 விஷயம் சொல்ல முடியும். அதனால என்ன ஜாதிக்கு வேலை செஞ்சிருக்கிறான், என்ன பண்ணணும்னு சொல்ல முடியும். ரஞ்சித் படத்தை எடுத்து ஒரு 4000 விஷயம் சொல்ல முடியும். என்ன என்ன இருக்கு, என்ன சித்தாந்தம் இருக்குன்னு சொல்ல முடியும். இதெல்லாம் சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். இங்க என்ன அறிவு இல்லாதன்னு நினைக்கிறேன். எல்லாரும் முக்கொண்டுக்கிறவன் ஜெனரல் ஆடியன்ஸ் இங்க பாத்துட்டு இருக்கிறவனுக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. எவனும் அடிமட்டம் முட்டால அப்படியே எடுத்துட்டு அதை வந்து உட்காந்து அவன் ஏத்துட்டு அதைத்தான் வந்து வாழ்க்கையோட சித்தாந்தமா எடுத்துட்டு அப்படி போயிருவான் நினைக்கிறியா? ஒரு 2 மணி நேரம் படம் வந்து அவனுக்கு பாதிச்சிருமா? சும்மா திரையில வச்சுக்கிட்டு சும்மா மேனிப்புலேட் பண்ணிக்கிட்டு மொத்தம் ஜாதி கர்மத்தை விட்டு தொலைங்கயா. புடிச்சா மொத்தம் அதை ஏத்துக்குங்க, இல்லைன்னா தூக்கி வீசிட்டு போய் ஜாலியா இருங்க. விட்டு தொலைங்கன்னு சொல்றதுதான் படமா எடுத்துருக்காங்க. அதான் சாம்பாள் இங்க வரு. நீ இரு சார், நீ கொடி புடி, நீ போய் ரஞ்சித் பேண்ட வந்து தலையில கத்தி கட்டிக்க. 1000 பேர்த்துக்கு போய் சொன்ன 1000 பேர்த்துக்கு போய் சொல்லு. இல்ல நீ உனக்கு வந்து உண்மையாலுமே அந்த சித்தாந்த கரெக்ட்னு நினைச்சதுன்னா போய் சொல்லு. ஆனா என்னன்னா மேனிபுலேட் பண்ணி கர்மத்த அளவு பண்ணாதீங்க நானு, அவ்வளவுதான். நினைக்கிறியா? அதெல்லாம் கிடையாது. அவனுக்கு தெரியும் இந்த பீரியட்ல இவன் மாறினாதான் நமக்கு நல்லது, இந்த ஸ்டேட்டுக்கு நல்லதுன்னு நினைச்சா அவன் அப்பவே டிசிஷன் மாத்துவான்.
பேசிருக்காரு. அவர் என்ன சொல்றாரு, ஒருத்த வந்து அந்த குண்டாருக்கு ஒரு ஒருத்தர் சொல்லுவார் ஒரு சீன்ல வந்து எல்லாத்துக்கும் காரணம் இந்த பாப்பானுங்கதான் அப்படின்னு சொன்னானா அதை மியூட் பண்ணிருப்பாங்க அந்த வார்த்தைய கட்டிங்கன்னா தெரியும். உன்னே வந்து டக்குன்னு ஒருத்தர் எதுல இருந்து டேபிள்ல உட்காந்துருக்கவன், ஆமாண்டா இடையில இருக்க ஜாதிகாரங்களாம் உங்களை பேசுவான், அவனெல்லாம் விட்டுருங்க, எல்லாத்துக்கும் ஒரே காரணம் தான் சொல்லுவீங்களா அப்படின்னு ஒரு டைலாக்லாம் இருக்கும். அதெல்லாம் யாருமே பெருசா கண்டுக்க மாட்டீங்க. அதே மாதிரி ஒரு சீன்ல வந்து நாங்க செத்ததுக்கு அப்புறம் அந்த ஒரு பொண்ணு ஆணவ கொலை பண்ணிடுவாங்க, அந்த பொண்ணோட கேரக்டர் பேசுற மாதிரி இருக்கும். நாங்க செத்ததுக்கு அப்புறம் எங்களை வச்சு நிறைய அரசியல் பண்ணி சம்பாரிச்சது எங்க ஆளுங்களே தான் அப்படின்லாம் பேசுவோம். அது அதிலையும் யாருமே கண்டுக்க மாட்டீங்க. இந்த படத்துல நிறைய விஷயங்கள்லாம் ரஞ்சித் பேசியிருக்காரு, பேலன்ஸ்டா பேசியிருக்காரு. பட் ஆனா அதெல்லாமே விட்டுட்டு மொத்தமாவே இதுல வந்து ஒரு விஷயத்த மட்டும் ப்ரொஜெக்ட் பண்ணி நீங்க பாசிட்டிவா பேசுறத நம்ம சொல்றோம். அதை வந்து பேசுறத விட அதை விட்டுறலாம் அப்படின்றத நான் நம்ம சொல்றது டோட்டலா. நீங்க சொல்ற மாதிரி எனக்கு பிடிச்சது மெயினா கிராஃப்ட்னாலதான். ஒரு சில விஷயம் புத்த மதத்தை வந்து ரஞ்சித் எல்லா இடத்துல ப்ரொஜெக்ட் பண்றாரு. நான் அதுல எனக்கு என்ன தோணுனா, இப்ப ஸ்ரீலங்கால அதிகமா புத்த மதம் தான் இருக்கு, இருக்கிறதுல கொடூரமா நடந்துகிட்டது அவனுக்கு தான். இப்ப அதை நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணி இங்க என்ன வரப்போகுது, சரி இங்க இருக்கு ஹிந்து எல்லாம் புத்தரா மாறிட்டாங்க, புத்த பௌத்த மதத்தை மாறிட்டாங்கன்னா நல்லது நடந்துறப்போதா இங்க? அதெல்லாம் கிடையாது இல்ல. நம்ம அப்பயே நம்ம வந்து சும்மா சும்மா ஒரு ஐடியாலஜி உள்ள அதான் நம்ம சொல்றோம். அந்த அந்த விஷயத்த அது அந்த மாதிரி சின்ன சின்ன பாயிண்ட் தான். இந்த படத்துல உண்மையை சொல்லணும்னா ரஞ்சித் நிறைய விஷயத்த நீங்க எல்லா படத்திலும் ப்ரொஜெக்ட் பண்ற விஷயத்தை நம்ம கேக்குறோம். நீங்க இதுல வந்து புத்தருடைய மனசு திறந்து அதுக்குள்ள கலையரசன் உள்ள போனதுக்கு அப்புறம் கலையரசன் திறந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? நீங்க அப்ப சொன்னா புத்தர் புத்த மதத்துக்கு போயிட்டா நீங்க வந்து இதாயிருவோம் அப்படின்ற மாதிரி அதையே வைக்கணும். கிடையாது இருக்காங்க. ஆனா வந்து இப்போ புத்தா அவர் சொல்ற டீச்சிங்ஸ்ல வந்துட்டு டிசைர்ஸ் தி ரூட் காஸ் ஆஃப் சார் அது சொல்லிருக்காரு. அது அது சொல்லிருக்காரு. இன்னொன்னு வந்து ரொம்ப சூப்பரான சீன் அந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அந்த பொண்ணு செத்து போன பொண்ணு சொல்லும் இந்த மாதிரி நாங்க எங்க சாவு வச்சு அதிகமா பணம் சம்பாதிச்சது இவனுங்க தான், எங்க கூட இருந்த ஆளுங்க தான், எங்க ஜாதிக்காரங்க தான் அப்படின்னு சொல்லணும்ல. அதுதான் கரெக்டான இதுதான். பட் ஆனா நீங்க திரும்ப திரும்ப அதை பேசுறதுல என்ன இருக்கு? அவர் உண்மையை சொல்ல போனா கூட இருக்கவங்களே அவர் இங்க இருக்க அரசியல் பண்ற தலித்த வச்சு அரசியல் பண்ணி சம்பாதிக்கிற ஆளுங்களையுமே செருப்புல அடிச்ச மாதிரி தான் பேசியிருக்காரு டைலாக்லாம். அதெல்லாம் வந்து ஹைலைட் பண்ணாம நீங்க என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ஐடியாலஜி பிடிச்சிக்கிட்டு அகேன்ஸ்டா இருக்கவனை மட்டுமே திட்டிட்டு உட்காந்துருந்தா அதான் நம்ம கேட்கறோம், அவ்வளவுதான். நம்ம ஒண்ணும் கிடையாது அதுல. ஆக்சுவலா உண்மையை சொல்ல போனா இந்த 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 படத்துல ரஞ்சித் ஓரளவுக்கு ரொம்ப பயஸ்டாலுல நிறைய விஷயங்கள்லாம் மாறிதான் எடுத்திருக்காரு. ஆனா என்னன்னா இங்க வந்து அவரை வந்து பிளைண்டா சப்போர்ட் பண்றது அதுக்காக மட்டுமே பண்ணாதீங்கன்னு சொல்றேன் நான். இல்ல தெரியல, மேபி மத்த அப்படி உங்களுக்கு உங்க பார்வையில் அப்படி தெரிஞ்சேன்னு தெரியல. பட் எனக்கு பிடிச்சிருந்தது அந்த கிராஃப்ட்னாலையும் அந்த படத்தோட விஷுவல் மேக்கிங்னாலையும் அது எந்த அளவுக்கு என்ன டச் பண்ணுச்சு அப்படிங்கறதுக்காக மட்டும். மத்தபடி இந்த மாதிரி படங்கள் 1000 படங்கள் வந்திருக்கு. அந்த 1000 படங்கள்ல எல்லா படமும் எனக்கு பிடிச்சிருக்கான்னு தெரியல. வெறும் அதை மட்டும் சொல்ற படங்கள்லாம் நிறைய படம் வந்திருக்குது. அதை எதுவுமே அது பாக்குறதுக்கே நிறைய கிரிஞ்சா நிறைய படம் ரஞ்சித்துமே புரிஞ்சுக்கிட்டாரு. எனக்கு தெரிஞ்ச அடுத்து விக்ரம் படத்துல இன்னும் குறைச்சிருவாரு, அதுக்கப்புறம் கமல் படம் போது இன்னும் குறைச்சிருவாரு. இதுதான் ரியாலிட்டி. அவருக்குமே அந்த ரியாலிட்டி எல்லாம் புரிஞ்சிடும், இது நடக்கணும் சீக்கிரம் அவ்வளவுதான். ஆனா என்ன பிரச்சனைனா ரஞ்சித் மாதிரி படம் எடுக்குன்னு வர்றவன் வந்து இது திரும்ப புடிச்சுக்கிட்டு
ஃபெயிலியர் ஆயிடுவான் அப்படின்றது தான் நம்ம சொல்கிறோம். நீங்கள் உங்களுடைய ரொம்ப பாசிட்டிவ் எக்ஸ்ட்ரீம் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஓ இதுக்கு வந்து பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்க போல இருக்கு சினிமா ஃபீல்டுக்குள்ளே, இந்த மாதிரி ஒரு படம் எடுத்தால் எல்லாம் தள்ளி குச்சி கொண்டாடுவாங்க போல இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவன் வந்து ஏதோ ஒரு குருமா கிண்டு வச்சுட்டு அவன் மொக்க வாங்குவான் பார்த்தீங்களா, அவனுக்கு ஒரு வார்னிங் கொடுக்குறான் அவ்வளோதான். இல்லை இல்லை இது கிடையாது, இந்த கிராஃப்ட் வேறு, இது வந்து என்டர்டெயின்மெண்ட், இதுக்குள்ள நீங்க வந்து வெறும் ஐடியாலஜி வச்சுமே ஜெயிக்க முடியாது. ரஞ்சித்ன்றது வேற, ரஞ்சித் வந்து இந்த படத்துல தப்போ ரைட்டோ சரியா தப்போ அவரு அவரு அடுத்து அடுத்துன்னு போயிருவாரு. இதை வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணாதீங்கன்றதுக்கு இதை நான் சொல்றோம் அவ்வளவுதான். நீங்க சொல்லுனா ரிவ்யூ படம் பார்த்துட்டு நிறைய பேர் சொல்லாம இருக்கலாம், பட் நமக்கு தோணுது அதை சொல்றோம் அவ்வளவுதான். ஓகே ஓகே, உங்களோட பாயிண்ட் என்ன புரியுது. நிறைய பேர் இப்படிதான் சினிமா வந்து நிறைய இயக்குநர்கள் பேட்டியில் இருக்கும், ஓட ஓடலைனாலும் பரவாயில்ல அது என் படம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன்ல வருவாங்க, படம் ஓடல நிறைய பேர் இருப்பாங்க, அது ரொம்ப தப்பு. அவங்க ரியாலிட்டி ஒரு ரெண்டு மூணு வருஷம் சினிமாவில் இருந்தாங்கன்னா அப்படிதாங்க உருவாகுது காடு வெட்டி. இப்போ நீங்க என்னன்னா மோகன்ஜி எடுத்த படம் ஃபர்ஸ்ட் படம் ஃப்ளாப்னா அடுத்த படம் எடுக்கிறோம் யோசிப்பான்ல, அப்ப அந்த படத்தை நீங்க ரெஸ்பான்ஸ் பயங்கரமா கொடுக்கும்போது என்ன ரைட்டு காடு வெட்டி மாதிரி நம்ம ஒரு படம் எடுப்போம், இது திரௌபதி மாதிரி ஒரு படம் எடுப்போம் அப்படின்னு அடுத்து ஒன்னு காடு வெட்டி, அடுத்து ஒன்னு தேவராட்டம், அடுத்து ஒன்னு இந்த மாதிரி. அப்ப என்னன்னா நீங்க திரும்ப 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 அந்த எக்ஸ்ட்ரீம் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கொடுக்க கொடுக்க என்ன ஆகுனா ஒரு சில விஷயத்த அப்படியே பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. இங்க ஒரு பேய் படம் ஓடுதுன்னா பேய் படமே எடுத்துட்டுவோம் நம்ம அப்படின்னு இங்க இருக்க புதுசா ஒரு கிரியேட்டர்ஸ் வந்து டைரக்டர்ஸும் அந்த பசங்க எல்லாம் வந்து ஓகே இது இந்த விஷயத்த பிடிச்சிட்டோம்னா போதும் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணா ஹிட் ஆயிடும் அப்படின்னு நினைப்பாங்க. ப்ரொடியூசர்ஸுமே அதை நினைப்பாங்க ஈஸியா காசு பண்ணிடலாம் அப்படின்னு. அந்த விஷயத்த கிரியேட் பண்ணிட்டே போக கூடாது, கிரியேட் பண்ணிட்டு ரஞ்சித் மாதிரி ஒரு ஆளுக்கு அது தேவையே இல்லை ப்ரோ. ரஞ்சித் மாதிரி ஒரு ஒரு டைரக்டருக்கு அது தேவையே கிடையாது. அவர் எடுத்தா இன்னைக்கு படம் பார்க்கறதுக்கு சார்பேட்டா மாதிரி படம் எடுத்தா பேன் இண்டியாவா பாக்கிறதுக்கு ஆள் இருக்கு. ஸோ அது தேவையில்லை. இதை அவர் விட்டுட்டாருன்னா அடுத்த வாரம் விட்டுருவான், அடுத்த வாரம் விட்டுருவான், அவ்வளோதான். அவர்தான் மிஞ்சி போனால் ஒரு வருஷத்துக்குள்ள இந்த மாதிரி படங்கள்லாம் தோல்வியடைய ஆட்டோமேட்டிக்காக எல்லாரும் விட்டுட்டு ஓகே ரைட்டு நம்ம இனிமேட்டு சினிமா என்டர்டெயின்மெண்ட்டாக பார்ப்போம், சினிமாக்குள்ளே இதெல்லாம் பேச வேணாம், நம்ம இந்த இதெல்லாம் பேச வேணாம், அரசியல் இந்த கருமத்தெல்லாம் பேசாமல் அப்போ பேசலாம், தேவையான இடங்களில் பேசலாம். ஆனால் அதுக்குன்னு டோட்டலாக அதுக்குள்ளே இது இந்த இதுவே ஒரு விஷயமா வச்சுக்கிட்டு பேசுறதுக்கு ஒரு ஆள் வேணும் வேணாம். சரி ஓகே, மணி 1:40 ஆச்சு, முடிச்சுக்கலாம்.